உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நாளில் ஸ்ரீராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் சார்பில் டிஜிட்டல் விழிப்புணர்வு பாட் துவக்கம். அக்டோபர் மாதம் முழுவதும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் அனுசரிக்கப்படுகிறது. மார்பக புற்றுநோயை தடுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருப்பினும் சர்வதேச அளவில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இது பிரச்சினையாகவே உள்ளது. இதுகுறித்து கோவை ஸ்ரீராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் குகன் கூறுகையில், இந்திய பெண்களிடையே பொதுவாக காணப்படும் புற்றுநோய் வகைகளில் 14% பேருக்கு மார்பக புற்றுநோய் கண்டறியப்படுகிறது. 4 நிமிடத்திற்கு ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது பரிசோதனையில் தெரிய வருகிறது. கிராமப்புறமாக இருந்தாலும் நகர்ப்புறமாக இருந்தாலும் மார்பக புற்றுநோய் அதிகரித்து வருகிறது. 2018 வெளியான ஒரு ஆய்வறிக்கையில் 162,468 பேருக்கு புதியதாக மார்பக புற்றுநோய் பதிவாகியுள்ளது. 87,090 பேர் இறந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முற்றிய நிலையிலான புற்றுநோய் வளர்ச்சி இருப்பின் உயிர் வாழ்வது மிகவும் கடினமாகிறது. 50%க்கும் மேற்பட்ட இந்திய பெண்கள் 3 மற்றும் 4 நிலை மார்பக புற்றுநோயால் அவதிப்படுகின்றனர். புற்றுநோய் சிகிச்சைக்கு பின் மார்பக புற்றுநோயால் உயிருடன் வாழும் பெண்களின் அளவு 60% உள்ளது. இதுவே அமெரிக்காவில் 80% உள்ளது. ஸ்ரீராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் கடந்த 20 மேலாக தமிழக மக்களிடையே புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் முன்னணியில் இருந்து வருகிறது. சிறிய அளவிலான விழிப்புணர்வு படங்கள், நிகழ்ச்சிகள், பல வடிவங்களிலான டிஜிட்டல் விழிப்புணர்வு தளங்கள், இலவச அழைப்பு தொலைபேசிகள், இபுக் போன்றவைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முறை தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஒரு பகுதியாக பிங்க் பாட் என்ற புதிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. பொதுவாக அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இவை உருவாக்கப்பட்டுள்ளது. பிங்க் பாட் என்பது ரோபோக்களை கொண்டு தட்டச்சு உரையாடல் வழியில் வாட்ஸ்அப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. ஒருவர் ஹாய் என்ற தட்டச்சு வார்த்தையை 91 97 39 75 58 என்ற எண்ணில் வாட்ஸ்அப்பில் உள்ளீடு செய்தால் உரையாடல் துவங்கும். இந்த உரையாடல் மார்பக புற்றுநோய் உட்பட பல்வேறு புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகளுக்கும் விடையளிக்கும். வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியாக மட்டுமின்றி ப்ளூடூத் குரல் வழியாகவும் இணையதள வழி விழிப்புணர்வாகவும் பாட்டில் இணைக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமான அக்டோபர் 2021 முன்னிட்டு இந்த பிங்க் பாட் துவக்க விழா ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை அரங்கில் நடைபெற்றது. மருத்துவமனையின் தலைமை இயக்குநர் திருமதி சுவாதி ரோஹித் பிங்க் பாட்டை துவக்கி வைத்தார். இந்த இலவச மார்பக பரிசோதனை முகாமினை கோவை SNR சன்ஸ் பொதுநல அறக்கட்டளை அரங்காவலர் லட்சுமி நாராயணசாமி துவக்கி வைத்தார். நிறுவனத்தின் டீன் சுகுமாரன், தலைமை செயல் அதிகாரி ராம்குமார் மற்றும் பணியாளர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் நிகழ்வில் பங்கேற்றனர். மார்பக புற்றுநோயுடைய விழிப்புணர்வு மாதமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு வந்து வாழ்க்கைக்கான விழிப்புணர்வு மக்கள் உணரணும். ஏன்னா நாளுக்கு நாள் அதிகமாகக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய புற்றுநோய்களில் மார்பக புற்றுநோய் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா 13,70,000 பேர்கள் 2020 இருக்காங்க. இதே இது 2025 15,70,000 பேருக்கு மார்பக புற்றுநோய் வரும்னு கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மார்பக புற்றுநோய் பற்றி விழிப்புணர்வு ஏன் தேவை அப்படின்னா, ஆரம்ப நிலையில் நீங்கள் மார்பக புற்றுநோயை கண்டுபிடிச்சிங்கன்னா முழுசமாக குணப்படுத்த முடியும். ஆரம்ப நிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு தேவை. அந்த விழிப்புணர்வுக்காக நாங்கள் பிங்க் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வாட்ஸ்அப் செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இதோடைய நம்பர் வந்து 9739738558. இந்த எண்ணுக்கு வந்து அவங்க ஷேர் செய்து ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா அது உங்களோட உரையாட ஆரம்பிக்கும். அதில் வந்து ஆப்ஷன்ஸ் கேட்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு. தமிழாக இங்கிலீஷாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த மொழியிலேருந்து உங்களுக்கு உரையாடலில் தொடர்ந்து மார்பக புற்றுநோய் என்ன, அதை வந்து ஆரம்ப அறிகுறிகள் என்ன, பரிசோதனை முறைகள் என்ன, ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, சிகிச்சை முறைகள் என்னங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லும். அந்த இதை வந்து ப்ளூடூத்துலையும் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் கேட்குறது மூலமாகவும் நீங்கள் ப்ளூடூத் செயலி மூலமாகவும் கேட்கலாம். இந்த அத்தனை கேள்விகளுக்கும் அது ப்ளூடூத் செயலி விளக்கம் கொடுக்கும். அதே மாதிரி அனிமேட்டட் வீடியோஸ் காணொலி காட்சின்னு சொல்லியிருக்கோம். காணொலியாக அந்த அனிமேட்டட் வீடியோஸ் மூலமாகவும் பார்க்கலாம். அது வாட் இஸ் ப்ரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு ஒரு டாக்டர் வந்து ஒரு நோயாளியோட உரையாடுற மாதிரி பண்ணியிருக்கோம். இது எங்களுடைய நோக்கமே என்னென்னா, பொதுவாக பெண்கள் வந்து மார்பக புற்றுநோய் வந்து தடுக்க முடியாத நோய் இல்லை, 90% வந்து வாழ்வியல் மாற்றங்கள் மூலமாக மார்பக புற்றுநோயை கட்டுப்படுத்த முடியும். அந்த வாழ்வியல் மாற்றங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி அதிகமான உடலை கம்மி பண்ணுறது, கொழுப்பு உணவு எடுத்துக்கிறத நிறுத்துறது, ஆல்கஹால் நிறுத்துறது, 30 மேலே திருமணம் செய்யாமல் இருக்கிறது, 30 குழந்தைகளை சீக்கிரமாக பெற்றுக்கிறது, இந்த மாதிரி
தன்னுடைய வாழ்க்கை முறை பழக்கங்களை மாற்றிக்கிட்டாலே மார்பக புற்றுநோயிலிருந்து விடுபடலாம். ரெண்டாவது, மார்பக சுய பரிசோதனை செய்துகிறது. 30 வயசுக்கு மேலே மருத்துவர்கள் மூலமாக மார்பக சுய பரிசோதனை, 40 வயசுக்கு மேலே 45 வயசுக்கு மேலே தேவைப்பட்டால் மேமோகிராம் செய்து கொள்கிறது. இப்படி பரிசோதனைகள் செய்து கொண்டு ஆரம்ப நிலையில் மார்பக புற்றுநோயை கண்டறிந்தால் முழுவதுமாக குணப்படுத்தலாங்கிறது தான் இந்த மெசேஜ். அதானே சொன்னேன், பர் இயருங்கிறது கிடையாது. அதாவது நகர்ப்புறத்தில் 150 பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருது பர் லேக் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில், சரிங்களா?